தமிழ்நாட்டில் சாலை விபத்துகளில் சிக்கி உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க இன்னுயிர் காப்போம் என்ற புதிய மருத்துவ உதவி திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 610 மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தின்படி விபத்தால் காயமடைந்தவர்களின் முதல் 48 மணி நேர மருத்துவ செலவை அரசே ஏற்கும். 3 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தலைமறைவான அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ராஜேந்திர பாலாஜியின் செல்போன் மற்றும் அவரது ஓட்டுநர் உதவியாளர்கள் செல்போன் எண்களை கொண்டு அவர் இருக்கும் இடத்தை கண்டறியும் முயற்சியில் தனிப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் 50,000 மையங்களில் 15வது மெகா தடுப்பூசி முகாம் நடந்து வருகிறது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள் என 50,000 மையங்களில் காலை 9 மணி முதலே தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. வங்கக்கடலில் அந்தமான் அருகே புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் கிழக்கு வடகிழக்கு திசையில் மேலும் நகர்ந்து வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும். இதனால் அந்தமான் நிக்கோபர் தாய்லாந்து பகுதிகளில் மழை பெய்யும். தமிழ்நாட்டிற்கு மழை ஏதும் கிடைக்காது. தமிழகத்தில் 11 புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறந்து வைக்க பிரதமர் மோடி சென்னை வருகை தரவுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதன்படி விருதுநகர், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாமக்கல், நீலகிரி, திருப்பூர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாகை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் நாட்டு மாடுகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் வீரபாண்டியில் கால்நடை மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகளை அதிகப்படுத்த அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்று உறுதியளித்தார். உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் பெங்களூருவை சேர்ந்த ரசிகைக்கு நடிகர் ரஜினிகாந்த் காணொலி வாயிலாக நம்பிக்கையூட்டினார். கௌசல்யா என்ற அந்த பெண்ணுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறிய ரஜினிகாந்த், ஆண்டவன் அருளால் வெகு விரைவில் பூரண குணமடைவாய் என வாழ்த்தினார். கொரோனா பரவல் காரணமாக வீட்டில் இருப்பதாக தெரிவித்த அவர், விரைந்து குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். பெண்ணின் திருமண வயதை 21 உயர்த்துவதை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வரவேற்றுள்ளார். இதனால் பெண்கள் சுயமாக சிந்தித்து எதிர்கால வாழ்க்கையை சுமூகமாக வழிநடத்த முடியும் என்று விஜயகாந்த் நம்பிக்கை தெரிவித்தார். ஆண்களுக்கான வயது வரம்பில் மாற்றம் வருகிறதா என்பதை ஒன்றிய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் அருகே செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதை கண்டித்து 300 மேற்பட்ட பெண்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவு முதல் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேல் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய விவசாயி சங்க தலைவர்களில் ஒருவரான குர்ணம் சிங் சதோனி சம்யுக்தா சங்கர்ஷ் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அரசியல் மாசடைந்து விட்டதாகவும் அதை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அங்கு முக்கிய எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் நெருங்கிய உதவியாளர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் திடீரென சோதனை நடத்துகின்றனர். அத்துடன் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரான ராஜீவ் ராய் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தி வருகின்றனர். மனைவி பிரியங்காவும் மைத்துனர் ராகுல்காந்தியும் அனுமதித்தால் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தயார் என்று ராபர்ட் வதேரா கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் பிரியங்காவின் தலைமை நாட்டுக்கு தேவைப்படுவதாக தெரிவித்தார். அவரது கடின உழைப்பை நாட்டு மக்கள் கவனித்து வருவதாகவும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் என்றார் வதேரா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.